எங்க தேடியும் சந்தியா கிடைக்கலையே. சந்தியா வீட்டுல போய் பாப்போமா? அங்கிருந்த சந்தியா போகலன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டுல போய் பேசி பார்த்தா. வேணாம், ஏற்கனவே சந்தியாவோட அம்மா தான் நம்ம அம்மா அப்பா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கோவம் அவங்களுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கும். நம்மளை பார்த்தா நம்ம மேலேயும் கோவப்படுவாங்க. பேசாம சந்தியாவோட அப்பாவை அவங்க ஆபீஸ்ல போய் பார்த்து பேசுவோம். அவருக்கு சந்தியா பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் வரதராஜன் இருக்காரா? உங்க பேர்? என் பேர் விக்ரம். கொஞ்சம் உட்காருங்க, சொல்றேன். ஆ சரி. சார், உங்களை பார்க்க விக்ரம் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? நான் போய் பார்க்குறேன் போ. மாப்பிள்ளை வெளிநாட்டிலேருந்து வந்துட்டார் போல இருக்கு. ஆமாம், இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கிறாரு? வாங்க மாப்பிள்ள, வெளிநாட்டிலேருந்து எப்போ வந்தீங்க? நேற்று தான் வந்தேன். அப்படியா? மாமா, நான் அங்கே இருக்கும்போது எங்கள் வீட்டில் நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாமல் போச்சு. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே கிளம்பி வந்திருப்பேன். இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை வளர விட்டுருக்க மாட்டேன். நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. என்ன செய்யறது மாப்பிள்ள, எல்லாமே கொஞ்ச நாளில் தலைகளாக மாறிப்போச்சு. மாமா, சந்தியாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தேன். சந்தியா இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட எதுவுமே சொல்லல மாப்பிள. இன்னும் சொல்ல போனா அவ என்னையும் அவங்க அம்மாவையும் கூட தப்பாத்தான் நினைச்சிட்டு இருக்கா. நாங்க கூட அவ குழந்தைக்கு எதிராக இருக்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டா. என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல மாப்பிள. என் வயசுல இருக்கிறவங்கலாம் இந்த ஆபீஸ்ல ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா என்னால வீட்டில் இருக்க முடியல. திரும்ப திரும்ப சந்தியா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதான் நானே ஒரு 6 மாசத்துக்கு வேலை செய்யறேன்னு கேட்டு வாங்கிட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கேன். மாமா, சந்தியா எங்க வீட்டை விட்டு போனதுக்கு நிச்சயமா எங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே காரணம் இல்லை. எங்க குழந்தை எப்படி காணாம போச்சுன்னு இது வரைக்கும் காரணம் தெரியல. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா அப்பா தான் சந்தியா தப்பா நினைச்சிட்டு இருக்கா. நானே சந்தியாவை ஆரம்பத்தில் வெறுத்திருக்கேன், அவளை அலட்சியம் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் சந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டதே அவங்க ரெண்டு பேரும் தான். அப்படிப்பட்டவங்க மேலே சந்தியா சந்தேகப்பட்டுட்டான். அதான் மாமா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. சந்தியாவது சின்ன பொண்ணு, என் மனைவி அவசரப்பட்டு சம்பந்தி அம்மா பேர்லையும் சம்பந்தி பேர்லையும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். பாவம், எங்களால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக போச்சு. அன்னைக்கு நடந்த விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கேள்விப்பட்டேன் மாமா. அத்தை இப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட ஒரு வகையில நல்லதுதான் நான் நினைக்கிறேன். இல்ல மாப்பிள, என் மனைவி அவ வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பே அதுதான். உங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு. இல்ல மாமா, அவங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் சந்தியா அங்க வந்தான். இப்ப சந்தியா எங்கேயோ பத்திரமா இருக்கான்னாவது நம்பிக்கை இருக்கு. சந்தியா அன்னைக்கு நீங்க யாரும் பார்க்காம போயிருந்தா இந்நேரம் சந்தியா உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியாமலே பயந்துட்டு இருப்போம். நாங்க கூட சந்தியாவை அப்ப பார்த்ததுதான் மாப்பிள. அதுக்கப்புறம் அவளும் எங்களை பார்க்க வரல, நாங்களும் அவளை பார்க்க முடியல. ஏதோ கோவம் அவன் மனசுல இருக்கு போல இருக்கு. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவளுக்கு கெடுதல் பண்ணிட்டு தான் அவ தப்பா நினைச்சிட்டு இருக்கா. சந்தியாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் கூட்டு வந்துடுவேன் மாமா. வந்துதானே ஆகணும் மாப்பிள. சொந்த பந்தங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அடிக்கடி வர்றது சகஜம்தான். அதுக்காக இப்படி எங்கேயோ போய் மறைஞ்சிருக்கிறது அவ்வளவு நல்ல இல்லை. மற்றவங்க மனசு எப்படி பதறோன்னு அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இருந்திருக்கா. இதில் எங்களுக்கே சந்தியா மேலே கொஞ்சம் வருத்தம் தான். சரி விடுங்க மாமா, இனிமேலாவது அவளுக்கு நம்ம மேலே தப்பு இல்லைன்னு புரிய வைக்கலாம். நான் எப்படியாவது சந்தியாவை கண்டுபிடிச்சிருவேன். சந்தியாவை இப்ப நான் ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கேன். அவன் நிச்சயமா எனக்கு கிடைப்பா. நான் வரேன் மாமா. சரி மாப்பிள்ள.
மாப்பிள்ள. என்ன மாமா? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. குழந்தைக்கு திடீர்னு கோபம் வந்தா அது கையில் வச்சிருக்கிற பொம்மையை தூக்கி வீசிட்டோம். ஆனால் அடுத்த நிமிஷமே அந்த பொம்மையை கையில் எடுத்து வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிடும். இப்போ சந்தியா உங்ககிட்ட காட்டுற கோபம் கூட அந்த மாதிரி தான். குழந்தைக்கு எப்படி காரணம் இல்லாமல் கோபம் வருமோ அது மாதிரி தான் சந்தியாவோட கோபமும். அந்த கோபத்தை காரணம் காட்டி நீங்கள் சந்தியாவை தண்டிச்சிடக்கூடாது. கவலைப்படாதீங்க மாமா. நீங்கள் பொம்மையை உதாரணமாக சொன்னீங்களே, அந்த பொம்மைக்கு கூட இதயம் கிடையாது. நான் கூட சந்தியா கிட்ட கொஞ்ச நாள் அப்படிதான் நடந்துக்கிட்டேன். இந்த இதயத்தில் சந்தியாவுக்குன்னு இருக்கிற இடம் அப்படியே தான் இருக்கும். எந்த காலத்துலேயும் அது மாறாது. கவலைப்படாதீங்க மாமா, நான் வரேன். மாப்பிள்ள, உண்மையிலே குழந்தை அழுகுதா இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? வீட்டில் யாரும் இல்லையா? என்னங்க 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 குழந்தை அழுதுகிட்டு இருக்கங்க, என்ன பண்றீங்க? என்னங்க வீட்டில் யாரும் இல்லையா? இருக்குங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சா? சந்தியாவுக்கு எப்படி இந்த வீடு தெரிஞ்சது? எனங்க குழந்தை அழுது வீட்டுல யாரும் இல்லையா? எனங்க எனங்க வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. குழந்தை பாட்டு கழுதுட்டு இருக்கு. எங்க போயிருப்பாங்க? எனங்க சந்தியா கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல,
அந்த வீட்டில் இருக்கவங்க யார் முகத்தையும் பார்க்க பிடிக்காம தான் இங்கே தங்கியிருக்கேன். புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டில் ஒரு குழந்தை ரொம்ப நேரமாக அழுதுட்டுருக்கு. அந்த அம்மா எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க போல இருக்கு. என்னென்னு கேட்கலான்னு தான் வந்தேன். நான் அந்த எதிர் வீட்டில் தான் தங்கியிருக்கேன். இது என்னென்னு கேட்டுட்டு வரேன். சந்தியா, நானும் கூட வரேன். வா பத்து. நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க, வேணும்னா நீங்க தேடுற பொண்ணு இங்க இருக்கலாம் பாருங்கன்னு சொன்னா. அதான் இந்த பக்கமா வந்தேன். இந்தம்மா, இத உன் செலவுக்கு வச்சுக்கோ. எப்படியோ நான் தேடிட்டு வந்த சந்தியாவை உன்னால நான் பார்த்தே மணிதா. அதுக்குதான் இந்த பணம். சந்தியா வா, நம்ம அவன் வீட்டுக்கு போய் பேசலாம். என்னங்க, குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கான். ஆமாங்க, குழந்தை தூங்குறான்னு நினைச்சு நான் போய் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவன் எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். எதுவுமே பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அதோட அருமை தெரியாது. குழந்தைய அப்படிதான். நான் என் குழந்தைய தொலைச்சிட்டு இப்ப தேடிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படி பண்ணிடாதீங்க. குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க. பசிக்குது போல இருக்கு, பால் கொடுங்க. சரி, வரேங்க. வாசந்தி, நம்ம போலாம். சந்தியா, அதான் குழந்தை அழகத்தை நிறுத்திடுச்சு இல்ல, வா நம்ம ஓ வீட்டுக்கு போலாம். என்னமோ தெரியல பத்மினி, அந்த குழந்தை அழறத கேட்டா என் பார்த்த சாரதி அடற மாதிரியே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் சந்தியா இங்க நின்னா இது தான் குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடுவான். அதுக்குள்ள இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போறோம். சந்தியா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, வா போலாம். வா சந்தியா, வா, குழந்தையாவ பாத்துக்குவா, வா. என்ன சந்தியா, நீ எப்படி எல்லாம் வாழ்ந்தவ? நீ இந்த வீட்டுல இருக்கணும். நீ இங்க எல்லாம் இருக்க வேண்டாம், பேசாம என் கூட வந்துரு. நான் இப்பவே உன்னை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறேன். உன்னை இந்த வீட்டுல வச்சு பார்க்க எனக்கு மனசே வரல. நான் இப்ப எங்க இருக்கேங்கிறது முக்கியம் இல்ல பத்மினி. என் குழந்தை கிடைக்கணும், என் பார்த்தியை நான் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன். சரி, உனக்கு அந்த வீட்டுல வாழ விருப்பம் இல்லனா உன் அம்மா வீட்லயாவது இருக்கலாமே. எதுக்கு நீ இந்த வீட்டுல தனியா இருக்கணும்? யார் முகத்தையும் பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. என்ன கம்பல் பண்ணாத பத்மினி. சரி போகட்டும். எங்க அம்மா அப்பா இங்க வந்தா தங்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அது சும்மாதான் இருக்கு. நீ பேசாம அங்க வந்து தங்கலாமே. நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த உலகத்துல என் பார்த்தி தான் முக்கியம். வேற யார பத்தி நான் கவலைப்படல. நீ அந்த வீட்டுல இருந்து உன் குழந்தைய தேடலாமே. இன்னும் எவ்வளவு நாள் இந்த வீட்டுல தனியா இருப்ப? கடவுள் எத்தனை நாள் என் தலையில எழுதியிருக்கிறாரோ அத்தனை நாள் இருந்துதானே ஆகணும். இனிமே நீ இங்க தாண்டி இருக்க போற.
அந்த வீட்டுக்கு வந்துறாரு. அப்புறம் ஏய் வாழ்க்கை போயிடும். சந்தியா, நான் இப்ப வீட்டுக்கு போய் உன்னை இங்க பார்த்த விஷயத்த சொல்லவா? வேணா பத்மினி, நான் இங்க தனியா இருக்கிறது எனக்கு நிம்மதி, நான் அங்க இல்லாம இருக்கிறது அவங்களுக்கு நிம்மதி. எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா என்னை பார்த்த விஷயத்தையும் என்கிட்ட பேசின விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லாத. ஐயோ, என்னால சொல்லாம இருக்க முடியாது சந்தியா. நான் அப்படி சொல்லாம விட்டுட்டா உன்னை இப்படியே எல்லாரும் விட்டுடுவாங்க. உன்னை என்னால அப்படி விட முடியாது சந்தியா. நீ அந்த வீட்டுக்கு வரணும், வந்து மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். இல்ல பத்மினி, நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கூட. எதுக்கு சத்தியம்? என்ன இங்க பார்த்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இல்ல சந்தியா, என்னால முடியாது. பேசாம நான் சொல்றது கேளு. இப்ப விக்ரம் கூட வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரு. நீ இங்க வர்றதுதான் சரியான முடிவா இருக்கும். அவர் வந்து மட்டும் என்ன பெருசா நடக்க போகுது? எனக்கு தெரியாம என் குழந்தைய எடுத்துட்டு போய் அனாத ஆசிரமத்துல கொடுக்க போனவர் தானே. பொண்ணையும் இல்ல பொண்டாட்டியும் எங்கேயோ காணாம போயிட்டேனா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் பத்மினி. அவரோட இனிமே எப்படி வாழ முடியும்? அவர் வந்து என்ன சொன்னார் பத்மினி? இல்ல சந்தியா, இப்ப இத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல வீட்டுக்கு வா. பத்மினி, அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லு, என்கிட்ட மறைக்காத. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. வேணா சந்தியா, அதெல்லாம் சொன்னா நீ மனசு ரொம்ப சங்கடப்படுவ. சொந்த புள்ளையே காணாம போயிடுச்சு, அதை விட பெருசா என்ன மனசு பாதிக்க போகுது சொல்லு. நான் வீட்டை விட்டு வந்ததுல சந்தோஷப்பட்டாரா சந்தேகப்பட்டாரா? அப்படி ஏதாவது இருந்திருந்தா கூட பரவாயில்ல சந்தியா. ஆனா விக்ரம் வந்த பிறகு அந்த வீட்டுல என்ன நடந்தது தெரியுமா?